நுப்பூர் அவளோட கார்ல பயணம் செஞ்சிட்டு இருக்கா. அவ தனியா இருக்கா, அதனால அவளே டிரைவ் பண்ணிட்டு போறா. நுப்பூர் ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ரிப்போர்ட்டர். சம்பவம் நடக்கிற இடத்துக்கு நுப்பூரே நேரா போயிடுவா. நுப்பூர் 7 மாசம் பிரெக்னண்டா இருக்கா. இருந்தாலும் அவளோட வேலையில அவ பிஸியா இருக்கா. நுப்பூரோட ஹஸ்பண்ட் 6 மாசத்துக்கு முன்னாடிதான் இறந்துட்டாரு. அதனால பிறக்க போற குழந்தை நுப்பூரோட குடும்பத்துக்கு அந்த குழந்தை தான் ஒரே வாரிசு. நுப்பூர் கார்ல பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கா. ராத்திரியும் ஆயிடுச்சு. அப்பதான் மின்னல் அடிக்குது. அப்புறம் வழியில ஒவ்வொரு மரங்களா கீழே விழ ஆரம்பிச்சது. நுப்பூர் எப்படியோ ஒரு வழியா மரங்கள் விழறதுல இருந்து தப்பிச்சு காரை ஓட்டிட்டு போனா. நுப்பூரோட கையில தான் 2 பேரோட உயிர் இருக்கு. 1 அவளோட உயிர், அப்புறம் 2வது தனக்கு பிறக்க போற குழந்தையோட உயிர். அவ எப்படியோ ஒரு வழியா அந்த மரங்கள் எல்லாத்தையும் தாண்டி முன்னாடி போனா. அப்பதான் ஒரு வெள்ள உருவம் அவளோட காருக்கு முன்னாடி வந்து நின்னுச்சு. நுப்பூர் அவளை காப்பாத்துறதுக்காக ரொம்ப வேகமா பிரேக் போட்டா. எப்படியோ அந்த கார் அந்த லேடி மேல மோதாம அவ கிட்ட போய் நின்னுச்சு. ஏங்கம்மா, இந்த ராத்திரில நீங்க எங்க போறீங்க? நாலாபுரமும் எவ்வளவு புயல் விசுது பாத்தீங்கல்ல, நீங்க எங்க போறீங்கன்னு சொல்லுங்க, நானே உங்களை அங்க கொண்டு போய் விட்டுடுறேன். சரிடாமா, நான் உன் கூட வரணும்னா அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒன்னு தரணும். என்கிட்ட நீங்க என்னமா கேட்க போறீங்க? என்கிட்ட எனக்கு பிறக்க போற குழந்தைய தவிர வேற எதுவும் கிடையாது. இதை தவிர நீங்க என்ன கேட்டாலும் சரி, அதை நான் உங்களுக்கு தரேன். உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க. அது என்னால கொடுக்க முடியும்னா நான் நிச்சயமா உங்களுக்கு கொடுக்கறேன். எனக்கு உன்னோட வெதை வேணும், எனக்கு உன்னோட எதிர்காலம் வேணும், எனக்கு உன்னோட நம்பிக்கை வேணும், உன்னோட பிறக்க போற குழந்தை எனக்கு வேணும். என்ன உளறீங்க? நான் தனி ஆளுதான், ஆனா உறுதி இல்லாதவல்ல. தவறதெல்லாம் கூட என் குழந்தை மேல கண்ணை வைக்காத. நான் உனக்கு உதவி செய்யலான்னு வந்தேன். எனக்கு எப்படி தெரியும் நீ அடுத்தவங்க சந்தோஷத்துக்கு ஆசைப்படுறவனு? நுப்பூர் இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா. அப்பதான் அவ ஒரு விஷயத்த உணர ஆரம்பிச்சா. தன்னோட காருக்கு பின்னாடி சீட்ல யாரோ வந்து உக்காந்தத உணர்ந்தா. அவ ஏதாவது சொல்றதுக்கு முன்னாடி, ஏதாவது செய்யறதுக்கு முன்னாடி பின்னாடி உட்கார்ந்திருந்த பேய் அவகிட்ட சொல்லுச்சு. பின்னாடி திரும்பி பார்க்காதே மகளே, யாராவது கொல்றதுக்குன்னு ஒரு ஆள் இருந்தா நிச்சயமா காப்பாத்துறதுக்கு ஒரு ஆள் இருக்கும். சிலர் தள்ளி விடுறவங்க இருப்பாங்க, சிலர் தூக்கி விடுறதுக்கும் இருப்பாங்க. இந்த பேய் உன்னுடைய குழந்தைய சாப்பிடணும்னு நினைக்குது. ஆனா நான் அந்த மாதிரி நடக்க விட மாட்டேன். நீ பயப்படாத, நான் சொல்றத மட்டும் கேளு. அவ மேல காரை ஏத்த. நுப்பூர் பின்னாடி திரும்பி பார்க்காம சொன்னா, நீங்க யாரா இருந்தாலும் சரி, அவ மேல என்னால எப்படி காரை ஏத்த முடியும்? நான் ஒரு அம்மா, ஒரு உயிரை கொடுக்கறவ. ஒருத்தங்க உயிரை நான் எப்படி எடுக்க முடியும்? மகளே, இவங்கெல்லாம் முதல்லயே இறந்து போனவங்க, நீ எப்படி கொல்லுவ? உன் முன்னாடி நிக்கிற இந்த பொம்பளை குழந்தைய கொன்னு சாப்பிடுற ஒரு பேய், நீ வண்டிய ஓட்டு. என்ன நம்ப, நீ மட்டும் இப்ப காரை ஓட்டல, இவ தன்னுடைய பயங்கரமான உருவத்துக்கு மாறிடுவா. அப்புறம் என்னாலயே உன்னை காப்பாத்துறதுக்கு கஷ்டமா இருக்கும். நுப்பருக்கு ஒரே குழப்பமா ஆயிடுச்சு. அவளுக்கு என்ன பண்றது என்ன பண்ண கூடாதுன்னு புரியல. அப்பதான் அவ காருக்கு முன்னாடி நின்னுட்டு இருந்த அந்த பொம்பளையோட உருவம் மாற ஆரம்பிச்சது. அந்த பொம்பளை மெல்ல மெல்ல ஒரு பேய் உருவத்துக்கு மாற ஆரம்பிச்சா. அத பாத்துட்டு நுப்பர் எதையும் யோசிக்காம அக்சலரேட்டர்ல காலை வச்சா. அப்புறம் அந்த பேய மோதி தள்ளிட்டு அவ முன்னாடி போனா. அவ பின்னாடி திரும்பி பார்த்த போதுதான் அவளுக்கு தெரிஞ்சது, அதாவது அந்த பேய்க்கு எதுவும் ஆகலன்னு. அந்த பேய் சிரிச்சுட்டு இருந்ததை அவ பார்த்தா. சத்தம் போட்டு கத்திக்கிட்டே சிரிச்சுக்கிட்டு இருந்தா. அப்பதான் மறுபடியும் ஒரு தடவை அவளுக்கு பின்னாடி இருந்து குரல் கேட்டது. மகளே, பின்னாடி மட்டும் பார்க்காத, முன்னாடி பார்த்து வண்டிய ஓட்டு. எந்த ஒரு விஷயத்துக்காகவும் காரை நிறுத்தாத. வேகமா, உன்னுடைய வீடு வர வரைக்கும் காரை நிறுத்தவே நிறுத்தாத. ஐயா, ஆனா நீங்க யாரு? அப்புறம் எனக்கு எதுக்கு உதவி பண்றீங்க? சொல்ல போனா நானும் ஒரு பேய் மகளே. வேண்டாம் வேண்டாம், பயப்படாதே. நான் நிச்சயமா ஒரு பேய் தான். ஆனா அதுக்கு முன்னாடி நான் ஒரு அப்பா. பொண்ணா மாதிரியே எனக்கு ஒரு பொண்ணு இருந்தா. என் பொண்ணுக்கு குழந்தை பிறக்க இருந்தது. அப்பதான் இந்த பேய் 2 பேருடைய வாழ்க்கையும் முடிச்சிட்டா. அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் நான் இவ அடுத்த பலி வாங்க விடாம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். சில சமயம் என்னால முடியுது, சில சமயம் நான் தோல்வி அடைஞ்சிடறேன். எப்படியோ நீ வண்டிய ஓட்டிக்கிட்டே இரு, நிறுத்திடாத. சரிங்கப்பா, நீங்க சொல்ற மாதிரியே செய்யறேன். நுப்பூர் முன்னாடி போய்கிட்டு இருந்தா.
கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு முறை மரங்கள் விழ ஆரம்பிச்சது. நுப்பு தன்னோட காரை நிறுத்தவே இல்லை, அவ முன்னாடி போய்கிட்டே இருந்தா. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா அந்த ரோட்ல நிறைய தண்ணி வந்து சேர்ந்துடுச்சு. அதாவது ரோட்ல ஏதோ வெள்ளம் வந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த ரோடே கண்ணுக்கு தெரியல, அங்க ஒரே தண்ணி மட்டும்தான் நிறைஞ்சிருந்தது. அப்பதான் பின்னாடி இருந்து குரல் கேட்டுச்சு, பயப்படாத மகளே, இந்த தண்ணீர் தண்ணீர் கிடையாது, இது வெறும் மாயை. நீ முன்னாடி போய்கிட்டே இரு, உனக்கு எதுவும் ஆகாது. நீ முன்னாடி போய்கிட்டே இரு, அந்த பேயால உன்னை ஒண்ணும் பண்ண முடியாது. நுப்பூர் அந்த பேய் சொன்னதை நம்பி முன்னாடி போக ஆரம்பிச்சா. கொஞ்ச நேரத்துல அந்த தண்ணீர் எல்லாமே மறைஞ்சு போச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வழியில மின்னல் அடிக்கிற சத்தம் கேட்டுச்சு. நுப்பூர் பயப்படவே இல்லை, முன்னாடி போய்கிட்டே இருந்தா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா முன்னாடி ஒரு பிரிட்ஜ் வந்தது. அவ அந்த பிரிட்ஜ் மேல ஏறதுக்கு முன்னாடி அந்த பிரிட்ஜே மறைஞ்சு போயிடுச்சு. அப்புறம் பின்னாடி அந்த பேய் சிரிக்கிற சத்தம் கேட்டுச்சு. எந்த ஒரு பயமும் இல்ல கண்ணா, கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. உனக்கு அந்த பாலம் தெரியல இல்லையா? ஆனா என் மேல நம்பிக்கை வை, அந்த இடத்துல பாலம் இருக்கு. நம்பிக்கையோட உன் வண்டிய ஓட்டு, அந்த பாலத்தை தாண்டாம நீ இந்த இடத்திலேயே நின்னுட்டினா அப்புறம் அந்த பேய் உன்னை விடாது. அதோட பலம் மெல்ல மெல்லமா அதிகரிச்சுக்கிட்டே போகுது, ராத்திரியும் இருட்டு அதிகமாயிக்கிட்டே போகுது. அந்த ஆண் பேய் சொல்றத கேட்டுக்கிட்டு நுப்பர் முன்னாடி போனா. அப்புறம் கொஞ்ச நேரத்துல பிரிட்ஜ் அந்த இடத்துலயே இருந்தது. அப்புறம் நுப்பூர் அந்த நதியை கிராஸ் பண்ணிட்டா. அவ அந்த நதியை கிராஸ் பண்ணதுமே அவளுக்கு முன்னாடி பெரிய ஒரு பிரச்சனை முன்னாடி வந்து நின்னுது. நுப்பூர் பார்த்தா அவ முன்னாடி சில குழந்தைங்க விளையாடிட்டு இருந்ததுங்க. அந்த குழந்தைங்க எல்லாம் நடு ரோட்ல விளையாடிட்டு இருந்ததுங்க. ஆனா இவ எப்படி அவங்க மேல காரை ஏத்துவா? இப்ப நான் என்ன பண்றதுங்க ஐயா? இந்த குழந்தைங்களும் போலிதானா? சொல்லுங்க ஐயா, நான் என்ன பண்றது? நீ உன்னுடைய பாதையில போய்கிட்டே இரு மகளே, இது எல்லாமே மாயை, இது எல்லாமே மாயை, இது எல்லாமே அந்த பேயோட மாயை தான். அவ உன்னை தடுத்து நிறுத்த பாக்கறா, ஆனா நீ நிக்காத, போய்கிட்டே இரு, போய்கிட்டே இரு. பொழுது விடிஞ்சதும் அதோட பலம் குறைஞ்சிடும், அது வரைக்கும் நீ முன்னாடி போய்கிட்டே இரு. அத கேட்டுட்டு நுப்பர் முன்னாடி போனா. அப்புறம் கொஞ்ச நேரத்துல ரோட்ல இருந்த குழந்தைங்க எல்லாம் மறைஞ்சு போயிட்டாங்க. நுப்பூர் தன்னோட வழியில முன்னாடி போய்கிட்டே இருந்தா. நுப்பூர் தன்னோட காரை பல மணி நேரங்களா ஓட்டிக்கிட்டே போனா. கிட்டத்தட்ட விடிய ஆரம்பிச்சிருச்சு, சூரிய ஒளி மெல்ல மெல்ல தெரிய ஆரம்பிச்சது. நுப்பூருக்கு பேய் சொன்னது ஞாபகம் வந்தது, பகல் ஆனதுமே அந்த பேயோட பலம் குறைஞ்சிடும்னு. பகல் ஆயிடுச்சு, நுப்பூருக்கு அப்பதான் தன்னோட உயிரே திரும்பி வந்தது. அப்புறம் அவ சொன்னா, ஐயா பொழுது விடிஞ்சிருச்சு, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. நீங்க மட்டும் இல்லைன்னா நான் என்ன பண்ணிருக்க முடியும்? வாழ்நாள் முழுக்க நானும் என்னுடைய பிறக்க போற குழந்தையும் உங்களுக்கு நன்றி கடன் பட்டவங்களா இருப்போம். நுப்பூர் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா. ஆனா பின்னாடி இருந்து எந்த ஒரு பதிலும் வரல. அப்பதான் நுப்பூருக்கு கவனம் வந்து திரும்பி பார்க்க விருப்பம் இல்லாமலும் அவ திரும்பி பார்த்தா. ஆனா நுப்பூர் திரும்பி பார்க்கும்போது அங்க பின்னாடி சீட்ல அங்க யாரையுமே காணோம். நுப்பூர் மனசுக்குள்ள என்ன நினைச்சான்னா, அநேகமா இந்த பேயும் விடிஞ்சதும் போயிடுச்சு போலருக்கு. தெரியல, இந்த பேய்க்கும் எனக்கும் எந்த ஜென்மத்து பந்தம் தெரியலையே. இன்னைக்கு இது என்னோட உயிரை காப்பாத்திருக்கு. நான் யார்கிட்டயாவது சொன்னா, அதாவது ஒரு பேயாலதான் என்னோட குழந்தை காப்பாத்தப்பட்டதுன்னு, யாருமே நான் சொல்றத நம்ப மாட்டாங்க. ஆனா நான் என் வாழ்நாள் முழுக்க அந்த பேய்க்கு நான் நன்றி கடன் பட்டவளா இருப்பேன்.